Welcome to Great Students. இப்ப example 2.33 பார்க்கலாம். Find the fourth roots of unity. Fourth power ஓட unity கேட்டிருக்காங்க. பண்ணிரோமா? So அப்ப என்ன கேக்குறாங்க? 1 power 1 by 4 ஓட value கேக்குறாங்க. Fourthல 1 power 1 by 4. சரி. அப்ப என்ன assume பண்ணலாம் நம்ம எப்பவும் போல let z equal to 1 power 1 by 4. So 1 எப்படி எழுதுறோம்? cos 0 plus I sin 0. Usual step தான் இதானே. cos 0 plus I sin 0. பவர் 1/4 இருக்கு. இப்போ இது ஒரே ஒரு வேல்யூவா இருக்கனால 2k பை ஆட் பண்ணா நமக்கு 4 ரூட்ஸ் கிடைக்கும்னால 2k பை ஆட் பண்ண போறோம். ஆட் பண்றானே cos of 0 plus 2k பை plus i sin 0 plus 2k பை cos of 0 plus 2k பை இங்க k என்னன்னு சொல்லணும். k என்னது? k equal to 0 1 2 3 எது வேணாலும் இருக்கலாம், என்ன வேல்யூனாலும் இருக்கலாம். சரியா? அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணீங்கன்னா 2k பையோட வேல்யூ மல்டிப்ளை 2π வேல்யூ மாறாது, அதே தான் வரும். அப்போ அடுத்த ஸ்டெப் எழுதிக்குமா? தட் இஸ் இங்க ஹோல் பவர் 1/4. அடுத்த ஸ்டெப் என்ன ஆக போகுது? cos of 2k பை பை 4 plus i sin 2k பை பை 4. எப்படி இது கொண்டு வந்தோம்? பை டி மோயர், பை அப்ளைங் டி மோயர், பை டி மோயர் தியரம். இதுல k என்னன்னு சொல்லணும். டி மோயர் தியரம் அப்ளை பண்ணோம்னா k வந்து 0 to n minus 1, n வந்து 4 னா 3 வரும். அப்ப k equal to 0, 1, 2, 3. அப்ப 4 ரூட்ஸ், ஒவ்வொரு வேல்யூக்கு ஒரு ரூட் கிடைக்கும். சரி, z இப்ப கண்டுபிடிச்சலாம். போடுமே k equal to 0 னா என்ன z, அப்படி ஒவ்வொரு ரூட்டா நம்ம கண்டுபிடிச்சலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன? when k equal to 0. சரியா? அப்ப என்ன வரப்போது? z equal to cos 0 plus i sin 0 ஆயிடும். கரெக்டா? cos 0 plus i sin 0. அப்ப 1 plus 0 i answer 1. இது என்னன்னு சொல்லலாம் நம்ம? ஒமேகா பவர் 0 வச்சுக்கலாம். சரி, அடுத்த ஸ்டெப்ல என்ன? z equal to when k equal to 1 போடணும் இல்லையா? when k equal to 1 z equal to cos of k ஒன்னு போடுற cos 2 pi by 4 cos of 2 pi by 4 plus i sin 2 pi by 4 cos 2 pi by 4 plus i sin 2 pi by 4. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணா 2 ஆயிடும், இத கேன்சல் பண்ணா 2 பண்ண cos pi by 2 plus i sin pi by 2. சரியா? இப்போ cos 90 எவ்வளவு? 0 நமக்கு தெரியும். sin 90 1. அப்ப அடுத்து என்ன வர போகுது? 0 plus i ஈக்குவல் டு i-னு கூட எழுதிக்கலாம். இது என்னது? இதுதான் ஒமேகா பவர் 1 நம்ம கேஸ்ல. அடுத்து when k equal to 2, when k equal to 2 z equal to என்ன? cos of k 2 போட்டா என்ன ஆகும்? 4 pi by 4 ஆயிடுமா? cos of 4 pi by 4 plus i sin 4 pi by 4 this equal to cos pi plus i sin pi ஆயிடுது. cos pi plus i sin pi cos pi ஓட வேல்யூ என்ன? minus 1. அப்போ minus 1 plus i 0 that is minus 1. இது என்னன்னு வச்சுக்கலாம்? ஒமேகா ஸ்கொயர் வச்சுக்கலாம். அடுத்து என்ன? when k equal to 3 z equal to cos of k க்கு 3 போட்டா என்ன? 2 into 3 6 pi by 4. கரெக்டா? அப்போ 6 pi by 4 plus i sin 6 pi by 4. இப்போ நம்ம 2 டேபிளை கேன்சல் பண்ணா நமக்கு 3 பை பை 2 ஆயிடுமா? இது என்ன? காஸ் ஆஃப் 3 பை பை 2 பிளஸ் ஐ சைன் 3 பை பை 2. சரி, இப்போ இது 270, காஸ் 270 சைன் 270. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எதர் 360 மைனஸ் தீட்டா போடலாம், இல்லை 180 பிளஸ் தீட்டான்னு எழுதலாம். எதுனால எழுதலாம்? ரெண்டுக்குமே ஃபங்க்ஷன் மாற போகிறது இல்லை, எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணலாம். அப்போ 180 பிளஸ் தீட்டா எழுதுவோமா? அப்போ என்ன? காஸ் ஆஃப் பை பிளஸ் பை பை 2 plus i sin pi plus pi by 2. சரி, இப்போ எங்க இருக்கும்? தேர்ட் குவாட்ரன்ட். பை பிளஸ் தீட்டாங்கிறது தேர்ட் குவாட்ரன்ட். தேர்ட் குவாட்ரில் காஸ்ட் நெகட்டிவ். அப்போ ஆன்சர் என்ன வரப்போகுது? ஃபங்க்ஷன் மாறாது 180க்கு. அப்போ மைனஸ் காஸ் பை பை 2 மைனஸ் காஸ் பை பை 2 பிளஸ் ஐ இங்கே மைனஸ் சைன் பை பை 2. தேர்ட் குவாட்ரில் ரெண்டுமே நெகட்டிவ் தான். காஸ் 90 0 நமக்கும் தெரியும், சைன் 90 1. இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 1. அப்போ என்ன? 0 மைனஸ் ஐ. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் ஐன்னு எழுதிக்கலாம். இதுதான் ஒமேகா க்யூ. சரியா?
இப்போ நமக்கு நாலு ரூட் கிடைச்சாச்சு, ஒமேகா பவர் ஜீரோ, ஒன்னு ஐ மைனஸ் ஒன்னு, அப்புறம் என்னது மைனஸ் ஐ. அப்போ என்ன எழுதலாம், த ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி ஆர், த ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி ஆர் ஒன் ஒமேகா, என்ன ஒமேகா பவர் ஜீரோ என்ன பிடிக்கலாம், ஒமேகா பவர் ஜீரோ, ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா கியூப், யூனிட்டி கமா போட்டு ஆர் நீங்க எழுதலாம். ஆர் என்னெல்லாம் வந்திருக்கு, ஒமேகா பவர் ஜீரோக்கு ஒன்னு வந்திருக்கு, அடுத்து என்ன ஒமேகாக்கு என்ன வந்திருக்கு, ஐ வந்திருக்கு, மைனஸ் ஒன்னு வந்திருக்கு, மைனஸ் ஐ வந்திருக்கு. சரி சம் முடிச்சாச்சு, ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி கேட்டாங்க, நாலு ரூட் நம்ம கொடுத்துட்டோம், சம் முடிஞ்சிச்சு. பட் நாலேஜ் பர்பஸ்க்காக இதை பற்றி கிராஃபிக்கலாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க கிராஃபிக்கலி என்ன பாருங்க, இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ண என்ன வரப்போது, ஒன்று இமேஜின் ரியல் ஆக்சஸில் ஒன் யூனிட், இமேஜின் ஆக்சஸ் ஜீரோ, ஒன் கமா ஜீரோ. அடுத்து என்னது ஐ, அப்போ இமேஜினில் ஒன்று, ரியலில் ஜீரோ, ஜீரோ கமா ஒன். அடுத்து என்ன மைனஸ் ஒன் கமா ஜீரோ, இது என்ன, இது ஜீரோ கமா மைனஸ் ஒன். லாஸ்ட் வந்து மைனஸ் ஒன்று, ஜீரோ கமா மைனஸ் ஒன் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஜாயின் பண்ணோம், ஜாயின் பண்ணால் ஒரு ஷேப் கிடைக்குது, ஃபோர் சைடட் பாலிகன் கிடைக்குது. கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம், ரெகுலர் பாலிகன் தான் கிடைக்கும், ரெகுலர் பாலிகன் ஆல் த சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுமா, இது என்னது ஒன் மைனஸ் ஜீரோ ஒன் ஸ்கொயர், ஜீரோ மைனஸ் ஒன் எல்லாம் ஒன் ஸ்கொயர் தான், ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் ஒன் ரூட் டூ வந்துடும், எல்லாமே ரூட் டூ தான் வரும் பாருங்க, எல்லாம் ஒன் ஒன் தான் இருக்குது, ரூட் டூ தான். இப்போ ஆல் த சைட்ஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம், ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லுவோம், இட் வில் பி அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் டூ பை பை என்னு சொல்லியிருக்கோம், த்ரீ சிக்ஸ்டி பை ஃபோர் நைன்டி டிகிரி அப்பாட் இருக்கும், இருக்குல்ல எல்லா இதுவும் நைன்டி டிகிரி தானே, இங்கே நைன்டி டிகிரி தான், ஆக்சஸ் கடையில் வேல்யூ நைன்டி டிகிரி தான். சரி இப்போ நான் இதை ஸ்கொயர்னு சொல்லலாம், எப்படி ஸ்கொயர்னு சொல்லணும், இப்போது நான் உள்ளே நைன்டி டிகிரி அப்பாட்டை வச்சு ஸ்கொயர்னு சொல்ல முடியாது, இந்த நாலு சைடும் ஈக்குவலாக இருக்கணும், அதே நேரத்தில் இன்னொன்று நின்று இருக்கணும், இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறாங்க நைன்டி டிகிரி இருக்கணும், அப்போ தான் நம்ம என்ன சொல்லுவோம், அதை ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போ நம்ம நைன்டீன் எப்படி ப்ரூவ் பண்ணலாம் பாருங்க, நம்ம ஏற்கனவே செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் வரும்போது பண்ணியிருக்கோம், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஐயால் மல்டிப்ளை பண்ணால் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நைன்டி டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸில் மூவ் ஆகும், நான் தேரி தியரட்டிக்கல் ப்ரூஃபே நான் அதில் உங்களுக்கு நடத்திருக்காது. அதே மைனஸ் ஐயால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், கிளாக் வைஸில் நைன்டி டிகிரி மூவ் ஆகும். சரியா, இப்போ நான் ஐயால் மல்டிப்ளை பண்ணால் நான் கவுண்டர் கிளாக் வைஸ் பாருங்கள், ஒன் இன்ட்டு ஐ, ஐ இந்த பாயிண்ட் கிடச்சிருக்கா, இங்கே ஐ இன்ட்டு ஐ பண்ணி ஐ ஸ்கொயர் ஆகும், மைனஸ் ஒன் வந்துருச்சா, மைனஸ் ஒன் இன்ட்டு ஐ என்ன மைனஸ் ஐ வந்துருச்சா, மைனஸ் ஐ இன்ட்டு ஐ போடுங்க, மைனஸ் ஐ ஸ்கொயர் வந்து ப்ளஸ் ஒன் ஆகிடும், வந்துருச்சா பாருங்க. அதே நீங்கள் கிளாக் வைஸில் மூவ் பண்ணுங்கள், ஐயோட மை இங்கே ஒன்று இருக்குது, மைனஸ் ஐ பண்ணிங்கன்னா மைனஸ் ஐ ஆகும், மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஐ என ப்ளஸ் ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஐ என்ன வரும் ப்ளஸ் ஐ, ப்ளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஐ என மைனஸ் ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் வந்துட்டோமா. அப்போ நைன்டி டிகிரி அப்பாட்டு தான், இது என்னது இதுக்கும் இதுக்கு இதுக்கு இடையில உள்ள ஆங்கிள் எவ்வளோ, இதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு இடையில உள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், அதாவது நைன்டி டிகிரி ரொட்டேட் ஆகுது. சரியா ரைட்டு, இப்போ நம்ம தியரட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அதாவது இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு இடையில் உள்ள நைன்டி டிகிரி, இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு இடையில் உள்ளது நைன்டி டிகிரின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருக்கு பாருங்க, இந்த சென்டரில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் என்னது நைன்டி டிகிரி. அப்போது இந்த டயக்னல்ஸ் என்னது பர் நைன்டி டிகிரியில் பைசெக்ட் பண்ணுது, பைசெக்டட் ரைட் ஆங்கிள், அப்போ ரோம்பஸ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரோம்பஸாக இருந்தால் என்ன, ஆல் த ஃபோர் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், சென்டரில் வந்து என்னது நைன்டி டிகிரியில் கட் பண்ணும், கட் ஆகிடுச்சா. சரி அப்போ கண்டிப்பாக இது என்னது பேரலலோகிராம், ஆல் த ஃபோர் சைட்ஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போது இப்போ நான் என்ன சொல்லணும், இந்த ஆங்கிள் நைன்டி டிகிரி, இந்த ஆங்கிள் நைன்டி, இந்த ஆங்கிள் நைன்டி, இந்த ஆங்கிள் நைன்டி, கரெக்டாக. இப்போ ஆல் த ஃபோர் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது, இதுக்கு இடையில உள்ள ஆங்கிள் என்னதான் நைன்டி டிகிரி தான் இருக்குது இல்லையா, ஃபோர் சைட்ஸ் இருக்குது நைன்டி டிகிரி இருக்கும், இருக்கும்ல. இப்போ டிஸ்டன்ஸ் என்ன, ரூட் டூ ரூட் டூ சொல்லியிருக்கோம், வேணா நம்ம அப்படி ப்ரூவ் பண்ணலாம், இங்கே ரூட் டூ ரூட் டூ, இந்த டயகனல் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், இது ஒன் கமா ஒன் கரெக்டு தானே. இப்போ இந்த டயகனல் லென்த் என்ன வரும், ஜீரோ டு மைனஸ் ஒன், இது ஜீரோ டு ஒன்னு கரெக்ட் தான். டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஒரு பாருங்க, இதில் ஒரு ஒன் யூனிட், இதில் ஒரு யூனிட், டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டூ யூனிட்ஸ் வந்துருச்சா. இப்போ சைட் ஸ்கொயர் பிளஸ் சைட் ஸ்கொயர் என்னது ஹைபாட்டினஸ் ஸ்கொயர், ரூட் டூ ஸ்கொயர் பிளஸ் ரூட் டூ ஸ்கொயர் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன, ரூட் ஆஃப் ஃபோர், ரூட் டூ ஸ்கொயர் என்ன டூ, டூ ப்ளஸ் டூ ஃபோர், ரூட் ஃபோர் என்ன டூ வந்துருச்சா. அப்போ இது நைன்டி டிகிரின்னு இது சொல்லிட்டுனா, அப்போ இது என்னது இட் இஸ் அ ஸ்கொயர். அப்போ ரெகுலர் பாலிகன் கிடைச்சாச்சு வித் ஃபோர் வெர்டெக்ஸ், அப்போ ஒரு ஃபோர் சைடட் ரெகுலர் பாலிகன் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. சரியா, எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் இதுவரை பண்ணால் போதும், கண்டிப்பாக மார்க் கொடுத்துருவாங்க. நம்ம இதை வந்து தியரட்டிக்கலாக ஜாமெட்ரிக்கலாக புரிஞ்சுக்கணுக்காக தான் பண்ணியிருக்கோம், இதை வச்சு நிறைய அப்ளிகேஷன் ஓரியன்ட் சம்ஸ் ஐஐடி ஜேடபிள்யூவில் வருது. சரியா,
நான் நடத்திருக்கேன் உங்களுக்கேமோ, ஒரு வெர்டெக்ஸ் கொடுத்தா நம்ம நாலு வெர்டெக்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம் ஜஸ்ட் ஐயால மட்டிலே பண்ணி. இந்த மாதிரி சம்ஸ் அட்வான்ஸில் கேட்குறாங்க, ஐஐடி அட்வான்ஸ்டு மெயின்லேயே அப்பப்போ வரும் சரியா. சம் முடிச்சிட்டோம், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.